கடந்த எட்டு ஆண்டுகால தமது அரசாங்கத்தில் மக்கள் நலன் சார்ந்த நிர்வாகமும் சிறந்த நிர்வாகத்தை நோக்கிய தொடர் முயற்சிகளும் பெரும் சாதனைகளாகும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருக்கிறார் விடுதலையின் அமிர்த பெருவிழாவை முன்னிட்டு மத்திய நிதியமைச்சகத்தின் கால கொண்டாட்டத்தை புதுதில்லி விஞ்ஞான் பவனில் துவக்கி வைத்து உரையாற்றிய அவர் கடந்த எட்டு ஆண்டுகளில் ஒவ்வொரு நாளும் இந்தியா புதிய நடவடிக்கைகளை எடுத்து வருவதுடன் புதிய பணிகளையும் செய்ய முயற்சி மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்தார் நாட்டின் வளர்ச்சியையும் ஏழைகளுக்கு அதிகாரம் அளித்தலையும் அரசு உள்ளது என்று அவர் கூறினார் ஏழைகள் கண்ணியத்துடன் தங்களது வாழ்க்கையை வாழ்வதற்கு தூய்மை இந்தியா இயக்கம் ஒரு வாய்ப்பை வழங்கியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் நிரந்தர இருப்பிடம் மின்சாரம் எரிவாயு குடிநீர் இலவச மருத்துவ சிகிச்சை ஆகியவை ஏழைகளுக்கு உரிய மரியாதையை வழங்கியுள்ளதாக கூறிய பிரதமர் முந்தைய அரசின் அரசின் சார்ந்த நிர்வாகம் காரணமாக நாடு பெரும் பாதிப்புக்கு உள்ளானதாக குறிப்பிட்டார் தற்போது இந்தியா மக்கள் சார்ந்த நிர்வாகத்தை முன்னெடுத்து செல்வதாக பிரதமர் கூறினார் விடுதலையின் அமிர்த பெருவிழா பற்றி பேசிய பிரதமர் இது இந்திய சுதந்திரத்தின் கொண்டாட்டம் மட்டுமல்லாமல் விடுதலை போராட்ட வீரர்கள் கனவு கண்ட சுதந்திரமான இந்தியா என்பதை நனவாக்க புதிய உத்வேகம் ஏற்படுத்துவதற்கான கொண்டாட்டம் என்று குறிப்பிட்டார் पीपल सेंट्रिक गवर्नेंस है गुड गवर्नेंस का लगातार प्रयास है एक समय था जब हमारे देश में नीतियों और निर्णय गवर्नमेंट सेंट्रिक होते थे यानी किसी योजना के शुरू होने के बाद ये लोगों की जिम्मेदारी थी कि वो सरकार तक पहुंचकर उसका लाभ उठाएं इस तरह की व्यवस्था में सरकार और प्रशासन दोनों की ही जिम्मेदारी कम हो जाती थी